guys, welcome back to my channel. So, iniki nammaloada channel enna video paakaporonu pathina oru mini shopping haul video nu sollalam. Idha vandha na eshwar shop la da order panna. Idhu oru demo shopping nu kuda sollalam. Adukku munnadi ennoda channel subscribe panna, subscribe pannittu bell icon ah click panikonga. Eshwar shop pathi sollana, idhu vandha madurai la irukku. Idhu nariya products vandhu irukku, cheap and best la vandhu tharanga. So, idhanaala da na idhu vandhu order pannirena. So, iniki da vandhu indha பார்சல் வந்துச்சு. ஸோ சூப்பராக பேக்கிங் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பில் கொடுத்துருக்காங்க, அதாவது எத்த ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு பபிள் ரேப்பரில் போட்டு கொடுத்துருக்காங்க, டேமேஜ் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி இது டெமோக்காக தான். ஸோ அதனால் நான் ஒரே 6 பொருட்கள் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே சில்க் த்ரெட் பற்றி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் கலர் சில்க் த்ரெட்டு, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 ருபீஸு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோன் செயின், இதெல்லாமே நான் வந்து ஜும்கா செய்கிறதுக்காக தான் வாங்கினேன். இதுவும் வந்து 20 ருபீஸு, இது 1 மீட்டர்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ல் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஸ்டோன் செயின் மாதிரி தான், பேர்ல் வச்ச மாதிரி. நான் வந்து வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சேன், பட் இதுவும் நல்லாதான் இருக்குது. அதோட ரேட் 25. இது பார்த்திங்கன்னா சில்வர் கலர் பால் செயின், இந்த கலர் கலராக வரணும்னா 6 ருபீஸு. இது வந்து 24 ருபீஸ், நிறைய வந்திருக்கும் இது. ஸோ அவ்வளோதான் நான் வந்து 30 ருபீஸ்க்கு வாங்கினேன். பட் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஐபின் பார்த்தீங்கன்னா இதுவும் நிறையவே இருக்குது. ஸோ இது மட்டும்தான் நான் வந்து ஆர்டரே பண்ணது. எனக்கு டோட்டலாக கம்மியாக தான் ஆச்சு அமௌண்ட்டு. இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரையில் இருக்குது. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்காங்க, நீங்களும் வெப்சைட்டில் போய் பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். பபுள் ப்ராப்பர் கூட அவங்க விற்கிறாங்க, அது வந்து 2 ருபீஸு, அந்த மாதிரி தான் ரேட்டில் வரும். ஸோ இவ்வளோ தான். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டோன் செயினை பார்த்துடலாம். இந்த ஸ்டோன் செயின் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை, எங்கள் வீட்டுக்கிட்ட வாங்குற மாதிரி தான். இதுலேயே உங்களுக்கு சைஸ் வேரியேஷன் இருக்கும், ஸ்மாலு, பிக்கு, மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சைஸ் தருவாங்க. என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நான் வந்து மீடியம் தான் புக் பண்ணியிருந்தேன், 20 ருபீஸ் இது. இங்கேயும் அதே ரேட்டு தான். இது வந்து சில்வர் கலர் பால் செயின், வந்து 6 ருபீஸு, 1 மீட்டர்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் வந்து நான் கோல்டு கலர் 24 ருபீஸ்க்கு நான் இங்கேயே வாங்கினேன். பட் அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ல் செயின் இருக்குது. பேர்ல் செயின் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் பாலாக வரும் தான் நினச்சேன். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது, ஸ்டோன் செயின் மாதிரி இருக்குது. பட் பார்க்க சூப்பராக இருக்குது. இதோடய எம்ஆர்பி வந்து 25 ருபீஸு. இந்த மாதிரி நம்ம ஜும்காவில் போட்டோம் அப்படின்னா அது பார்க்க வேறு லெவல் லுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பால் செயின்னு, இது வந்து ரொம்ப நிறைய இருக்குது. எனக்கு அது பார்த்தோன்னே இவ்வளோ நான் வந்து நிறைய ஆர்டர் பண்ணிட்டுணும் அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்ப வந்து இருக்குது. இது 1ஆ இல்லை 2ஆனே தெரில. இது வந்து கோல்டு கலர் தான், அதுக்கு லைட்டாக கொஞ்சம் டார்க்காக இருக்கு, அவ்வளோதான். பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. அது கொஞ்சம் லைட்டாக இருக்குது, இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இவ்வளோண்டு நான் வந்து அந்த பால் செயின் நான் வாங்கியிருந்தேன். இது பாருங்கள், சில்வர் அண்ட் கோல்டு வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் சிக்கான மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் இழுத்து பார்த்தோடனே எனக்கு தெரிஞ்சுது அது 2 பால் செயின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 2 பேக்கெட் தான் வருமோ, இல்லைன்னா எனக்கு லக் அடித்து வேறு மாதிரி போட்டாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் நம்மளுக்கு 2 வந்திருக்கு 24 ருபீஸ்க்கு. ஸோ பாருங்கள், குவான்டிட்டி கூட நீங்கள் பாருங்கள், 1 தான் கொடுத்துருக்காங்க பில்லையும். பட் இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஐபின் சொல்லணும். ஐபின் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த ஐபின் வந்து ஒரு 5 ஆர் 10 அந்த மாதிரி, 10 கூட இருக்காது, ஒரு 5 ஆர் 7 அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் அந்த பேக்கெட்டு. ஸோ இது வந்து நிறைய வந்து 20 ருபீஸ்க்கே வந்துடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது பார்த்த உடனே. இனிமேல் எனக்கு ஐபின் வாங்குகிற செலவு இல்லை.
ஸோ இந்த இதை மட்டும்தான் நான் வந்து ஷாப்பிங் பண்ணேன். இது ரொம்ப ஒரு டெமோ ஷாப்பிங்காக தான். அடுத்த வாட்டி நான் கண்டிப்பாக வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் 2 டேஸ்லேயே வந்துடுச்சு இந்த ப்ராடக்ட்டு. இந்த சில்க் த்ரெட் வந்து எத்தனை மீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து போட்டிருக்கு. அவ்வளோ தடிசாக வந்து அது இருக்குது. ஸோ வெளியில் வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா இதெல்லாமே 118 ருபீஸ் ஆச்சு. டெலிவரி சார்ஜ் 35 ருபீஸ். மொத்தமாக சேர்த்து எனக்கு 153 ருபீஸ் தான் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.